வணக்கம் அன்பு நேர்களே நான் ஜோதிடர் ஜெய்மொழி பயன்றி பேசுகிறேன் ஆங்கில புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானின் நாளான அன்று பிறப்பதால் மிகவும் பிரகாசமாகவே இருக்கக்கூடுங்க இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி அண்ணின் அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல குணமும் நகைச்சுவை உணர்வும் தன்னலமற்ற தியாகம் உள்ளம் கொண்ட கண்ணீராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு உங்களின் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மையான பலன்களை நாம் இந்த ஆண்டில் வரிசையாக பார்க்கலாம் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் அரசாங்க பணி வெளிநாட்டு பயணம் விவசாய பிரச்சனை காதல் வெற்றி பெறுமா கல்யாண கனவு குழந்தை பாக்கியம் வீடு மற்றும் வசதி மாணவர்களின் கல்வி முறை கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை என அனைத்திற்கும் விடை தருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன் சொல்லும்போது நவக்கிரகங்களின் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை நாம் பார்க்க வேண்டுங்க ஆண்டு கோள்கள் என்று அழைக்கப்படும் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது சர்ப கிரகங்கள் இவர்கள் எந்த ராசியில் உள்ளார்கள் செயற்கை பார்வை எப்படி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளாருங்க அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையிடுவார் இந்த ஒன்பதாம் பார்வையை பார்த்தீங்கன்னா குரு பலன் முழுமையாக கிடைக்கக்கூடும் இதனால் பல விதமான நன்மைகள் வந்து சேருங்க மேலும் ஐந்தாம் வீட்டில் சனி பகவானும் ஆட்சி பெறுவதால் நல்ல அதிர்ஷ்டகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் கேது பகவான் மூன்றாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் தொடர்பு கொள்வது கூடுதல் பலத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடும் மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் பல மாற்றங்களை உங்களுக்கு தர உள்ளது இந்த ஆண்டில் இந்த வருடம் தனவரவு தாராளமா வரக்கூடுங்க நீங்கள் எந்த துறையில் உள்ளீர்களோ அதில் நிச்சயம் நீங்கள் வந்து கொடி கட்டி பறக்கலாங்க பார்த்தீங்கன்னா எடுத்த வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிகள் தாங்க நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு என அனைத்தும் கிடைத்து உற்சாகமாகவும் தைரியமாகவும் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உலா வர போகிறீங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் புத பகவான் ஆண்டு தொடக்கத்தில் கேந்திரஸ்தானம் பலம் பெறுவார் புதன் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதிங்க மற்றும் அவரேதான் உங்களுடைய ராசி அதிபதி கூடுதல் பலம் நிச்சயமா உண்டாகும் ஐந்தாம் வீட்டில் உள்ள சனி பகவான் நல்ல பலன் தருவாருங்க அதிக கடின உழைப்பாளியாக உங்களை உழைக்க வைத்து நல்ல முன்னேற்றத்தை அளிப்பார் ஜனவரி முதல் மே மாதம் வரை சிறப்பான நேரங்க செப்டம்பர் முதல் நவம்பர் வரை கொஞ்சம் சமாளித்து விடுவீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முக்கியமான வாய்ப்புகளை பெற்று உங்களுக்கு வந்து சாதகமான சூழலில் வந்து நல்லதொரு லாபம் பெறுவீங்க உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக புதிய முதலீடு வந்து நீங்க வர்த்தகம் செய்வீங்க எதிர்பாராத பணவரவுகள் வரவுகள் திடீர் என்று வரக்கூடுங்க குறுக்கு வழியில் இல்லை நேர்மையான வழியில் தான் நீங்கள் பொருளாதார நிதி நிலையை நிச்சயமாக உங்களுக்கு தரக்கூடும் குரு பகவானின் பார்வையால் இருட்டான பாதையில் பிரகாசமான வெளிச்சம் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடும் கம்ப்யூட்டர் துறை மற்றும் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் முற்றிலும் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் பழைய வேலை சுமை குறைந்து புதிய வேலை சுலபமாக உங்களுக்கு அமையக்கூடுங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க சம்பள உயர்வு நிச்சயமாக பெறுவீர்கள் அரசாங்க வேலை பொறுத்தவர்கள் இந்த ஆண்டு நீங்கள் புதிய தொடர்புகள் அரசு வேலைக்காக முயற்சி செய்வீங்க உங்களுடைய சூழ்நிலையை வந்து நீங்க சாதகமாக்கிப்பீங்க அரசு தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அரசு பட்டியலில் உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும் இந்த ஆண்டு விவசாயம் செய்பவர்கள் உங்கள் நிலம் முழுவதும் செழிப்படையுங்க வயல்வெளி எல்லாம் நெல் மற்றும் பயிர் கனிகள் அபார வளர்ச்சி காண்பீர்கள் இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் சிறப்பான பலனை அனுபவிக்க கூடும் கடின உழைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயின் தோழன் சனி பகவான் தாங்க அவர் நிச்சயம் உங்களை முன்னேற்ற பாதையில் வழி நடத்துவார் வெளிநாட்டு பயணம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுங்க நீங்கள் நினைத்த நாட்டிற்கு சென்று மகிழ்ச்சியுடன் வேலை பார்ப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வருமானமும் அதிகரிக்கும் ராகு பகவானின் அனுகிரகம் நிச்சயமா வேணுங்க இதில் பகவான் பார்த்தீங்கன்னா அந்த பகவான் நிற்கிற வீட்டுக்கு குருவின் பார்வை ஐந்தாம் பார்வை கிடைக்கிது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பெரும் நகரம் செல்வதில் வந்து நீங்க ஆர்வமா இருப்பீங்க உங்களுடைய குடும்பம் மனமகிழ்ச்சி அடையும் வெளியூர் வெளிநாட்டில் உள்ளவர்கள் ஏற்ற மிகுந்த ஆண்டாக கொடுங்க நீங்கள் விரும்பிய மாற்றத்தை அனுபவிக்க உள்ளீர்கள் புதிய வேலை விஷயங்கள் நல்ல வருமானத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு மிகவும் முக்கியமான காலகட்டங்க இது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் வரை உருப்பலன் இருப்பதால் அதிக வரன்கள் வரக்கூடுங்க அதிசார குரு பயிற்சி கூட உங்களை வந்து பாதிக்காது உங்கள் குடும்ப நிலைமைக்கு ஏற்றவாறு மனப்பெண் மணமகன் அமைவாங்க தாமதமான திருமண வைபோகம் இப்போது நடந்தேறும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் வரையில் சற்று ஏற்ற வந்து நீங்க சந்திக்க கூடும் திருமண வாழ்வில் வந்து இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் கலை கட்டுங்க உங்களுக்கு உங்கள் குடும்ப மகிழ்ச்சி வெள்ளத்தில் பேரானந்தம் உண்டாகும் உங்களுக்கு காதலர்களை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு உங்கள் பிரியமானருடன் கைகோர்த்து நீண்ட காதல் வாழ்க்கை பயணம் தொடருங்க உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரக்கூடும் கருத்து வேறுபாடு மன கஷ்டம் உடைந்து உங்கள் உறவில் ஒரு பெரிய ஈர்ப்பை சேர்த்து கொடுக்கும் முக்கியமாக பெற்றோர்களின் சம்மதம் இந்த ஆண்டு ஃபுல்லாகவே கிடைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாகத்தான் இருக்கக்கூடும் கணவன் மனைவி அந்யுன்யம் நிச்சயமாக அதிகரிக்குங்க ஒற்றுமையுடன் இருப்பீங்க மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும் இல்லறம் நல்லறமாகும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியம் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இனிப்புகளை அள்ளி அளிப்பீர்கள் ஏனென்றால் பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று குரு பகவான் புத்திரக்காரகன் அவர் ஐந்தாம் வீட்டில் தொடர்பு கொள்ளும் போது குருவின் பார்வை வேற உங்களுடைய ராசியில் இருப்பதனால நிச்சயமாக நீங்கள் வந்து அம்மாவாகவும் அப்பாவாகவும் அந்தஸ்து கிடைக்கப் பெறுவீர்கள் மழலை செல்வம் ஆண்டவனின் கட்டளை அது உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறுங்க ஜூலை முதல் செப்டம்பர் வரை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி தான் கொடுக்கும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீமந்தம் வளைய காப்பு என சுபமான விஷயங்கள் நடந்தேறும் வீடு மற்றும் வாகனம் பொறுத்தவரை இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சிறப்பான பலனை நீங்க அனுபவிக்க உள்ளீர்கள் சுகஸ்தான அதிபதி குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகி உங்கள் நிலத்தில் புதிய வீடு கட்டுவீங்க புதுமனை புகுவிழா நடத்தி இலைவாழை தலை விருந்து போடுவீங்க கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் வங்கிக் கடன் உடனே கிடைக்கும் அழகான வீடு அன்பான குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனம் உங்களுக்கு நன்றாகவே அமையக்கூடுங்க தங்க நகை ஆபரணம் சேர்க்கை மற்றற்ற மகிழ்ச்சியில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அளிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களே கடுமையான சூழல் சென்று சென்றவர்களிடம் உங்களுக்கு இருந்துச்சுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்து கடினமாக போட்டி போட்டு படித்து இரவு பகல் பாராமல் ஆசிரியர் சொல்படி நடந்து நூறு சதவீத மதிப்பெண் எடுப்பீங்க மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க மனமிட்டு பேசுங்க உங்களை சுற்றியே உள்ளவர்களிடம் நிச்சயமாக உங்களுடைய மனக்கவலை தீருங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள்லாம் வெற்றி மதிப்பெண் நிச்சயமாக நீங்க பெறுவீர்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் மேற்படிப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவற்றில் கவனம் அதிகமாகுங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க மிகவும் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க நேரத்தை பயன்படுத்தி உங்கள் திறமையை வளர்த்து கொள்வீர்கள் மற்றவர்களை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுவாங்க குருவின் திருவருள் இந்த ஆண்டு சிறப்படையும் சினிமா மற்றும் கலைத்துறை நண்பர்களே கலைஞர்கள் எந்த ஒரு முடிவையும் ஆலோசனை செய்து தான் எடுப்பீங்க கலைத்தாயின் அனுகிரகத்தால் அதிக பட வாய்ப்புகள் உண்டாகும் புதிய இயக்குநர்கள் வெற்றி பெறுவீர்கள் பாராட்டும் உங்களுக்கு சேர்ந்தே வருங்க அனைத்து விதமான உதவிகள் சங்கத்தின் சார்பில் உண்டாகும் இந்த ஆண்டு அரசியல் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு கட்சியில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்குங்க இதுவரையில் இல்லாத நல்ல மாற்றங்கள் உண்டாகும் செல்வாக்கு ஏற்படும் பேச்சு திறமையால் பாட்டாளி மக்களின் தோழன் நீங்கள் ஆவீர்கள் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் கன்னிராசிக்கு கேது பகவான் சிறு நோய்கள் கண்டிப்பா கொடுப்பாருங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு அதுல கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் வழி நடத்துவார் சிறுநீர் எரிச்சல் வயிற்று வலி அஜீரண கோரலாறு நரம்பு தொந்தரவு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள் நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டுங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நீங்கள் செய்யக்கூடாதவை என்ன வேலையில் நிதானமும் கவனமும் வேண்டுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கடன் பிரச்சனைகள் நிச்சயமா தீரக்கூடும் மேலும் கடன் வாங்க வேண்டாம் இந்த ஆண்டு குடும்பத்தில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது பொறுமையுடன் இருந்து காரியத்தில் வெற்றி பெறும் ஆண்டு இந்த ஆண்டு பொது வழிபாடு உங்களுக்கு நவகிரக வழிபாடு வாரந்தோறும் செய்யுங்கள் குல தெய்வ வழிபாடு தவறாமல் செய்யவும் திருவெண்காடு மற்றும் மதுரை மீனாட்சி அம்மனை கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் செய்யுங்கள் ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கு அன்னதானத்தை நீங்கள் வந்து கொடுத்துட்டு வாங்க புதன்கிழமை புதன்கிழமை செய்யறது ரொம்பவே சிறப்பு சுபமஸ்து இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்